எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரியேட் ஓடு. புது நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து லக்கி பேம்புவோட அப்டேட் தான். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் லக்கி பேம்பு தண்ணியில் கட்டிங்ஸ் மூலமா வளர்க்க தொடங்கினேன். இப்போ 2 மாதத்துக்கு அப்புறம் எப்படி வளர்ந்து வந்துட்டுருக்குன்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா 2 இலையெல்லாம் விட்டு நல்லா வளர தொடங்கிச்சு. எல்லா ஸ்டெம்முமே நல்லா இலைகள் எல்லாமே வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இது வரைக்கும் இந்த செடியை எங்கே வச்சுருக்கேன்னா, ஈஸ்ட்டு ஃபேஸிங் விண்டோ அங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ விண்டோலேருந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளியே வச்சுருக்கேன். எதுக்குன்னா, மத்தியானத்துலேருந்து அடிக்கிற வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். ஸோ ஹார்ஷாக அடிக்கிற வெயிலில் நம்ம இந்த செடியை வச்சோன்னா இலைகள் நுனி எல்லாமே கருகி போயிடும். ஸோ அதனாலே அந்த ஈஸ்ட் ஃபேஸிங் விண்டோவில் இருந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சா இலைகள் எல்லாம் கருகாது. இங்கே பாருங்கள், வேர்கள் கூட நிறையா வளர தொடங்கிச்சு. வச்ச புதுசில் எந்த வேருமே இல்லை. ஸோ இப்போ எல்லாமே நல்லா ரூட்ஸ் எல்லாமே வளருது. நான் இப்போ வந்து வாரத்துக்கு 1 வாட்டி தான் தண்ணி மாற்றுவேன். அந்த தண்ணி கூட ஃபில்டர் வாட்டர் தான் ஊற்றுவேன். ஸோ ஒன்ஸ் இன் அ வீக் தான் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது. இப்போது சாயிலில் வைக்கணுன்னா இந்த செடியை அப்படியே சாயிலில் வச்சிடலாம். செமி ஷேடில் வைக்கலாம், நல்லாவே வளரும். இந்த செடியை மண்ணில் வச்சா ரொம்ப வேகமாக வளரும், தண்ணியில் வச்சா ரொம்ப ஸ்லோ க்ரோத்து தான். ஆனால் சாயில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத்து. இங்கே பாருங்கள், அதுக்கு ஹோல்டே இந்த லைட்டு தான் கிடைக்கும். ஸோ இந்த லைட்டே அதுக்கு வந்து போதும், நல்லா வளரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.